தம்னைல பாத்திருக்கலாம். ஏதோ ஒரு திமிங்கலம் ட்ரெயினையும் தாண்டி வானத்துல பறக்கிற மாதிரி இந்த படத்துல வர காட்சி தான். ஆனா இதுக்கும் இந்த படத்தோட மைய கருவுக்கும் பெருசா சம்பந்தம் இல்லை. இருந்தாலும் இப்படி போட்டா தானே கிளிக் பண்ணி வீடியோவை பாக்குறீங்க, அதுக்காக போடுறோம். பட் அதனால உடனே நீங்க கிளிக் பண்ணிட்டு போயிட வேண்டாம். இந்த பறக்கிற திமிங்கலத்தை விட ஒரு அருமையான கான்செப்ட் இப்ப நம்ம பார்க்க போற இந்த கதையில வரப்போகுது. தெய்வ மகள் தமிழ்ல ஒரு படம் வந்தது இல்ல. நம்ம சியான் விக்ரம் உடல் வளர்ந்திருக்கும், மன வளர்ச்சி இருக்கு. அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு தான் பிள்ளைய நீதிமன்றத்துக்கு போய் மீட்க முயற்சி பண்ணுவார், அதுக்கு எவ்வளவு பேர் ஹெல்ப் பண்ணாங்க. அதே கேரக்டர், அதே சியான் விக்ரம், அதே மன வளர்ச்சி இல்லாத ஒரு ஆள் அதே நீதிமன்றத்துல வக்கீலா வேலை செய்ய முடியுமா, லாயராக முடியுமா? ஒரு காலது எல்லாத்தையும் தாண்டி அவங்க லாயர் ஆனா அவங்க எப்படி வாதாடுவாங்க, அந்த கேஸ்ல அவங்க ஜெயிப்பாங்களா? இது நம்மளால கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா? முடியல. இல்ல, கற்பனை பண்ணி நம்ம பாத்துருக்க மாட்டோம்ல. அப்பேற்பட்ட ஒரு கதையத்தான் அடுத்து வரப்போற சில நாட்களுக்கு நாம தொடர்ந்து பார்க்க போறோம். இந்த டிவி சீரிஸோட பேரு எக்ஸ்ட்ராடினரி அட்டனி ஹூ. கொரியன் லாங்குவேஜ்ல வந்த ஒரு அருமையான டிவி சீரிஸ். டோட்டலா இதுல எபிசோட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 16 எபிசோட் இருக்கு. அதுல மொதல் எபிசோட தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த டிவி சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு அப்பா தான் புள்ளைய குட்டி கொண்டு போய் டாக்டர் கிட்ட காமிச்சு, என் புள்ளைக்கு 5 வயசாச்சு, இன்னும் என் புள்ள வாய திறந்து அம்மா அப்பான்னு சொன்னதே இல்ல, வாயில்லா பூச்சியா இருக்கு, என்னவா இருக்கும் அப்படின்னு விசாரிச்சா டாக்டர் என்ன சொல்றாரு, மன வளர்ச்சி இல்லாத குழந்தையா இருக்கும், இன்னும் நிறைய இந்த குழந்தைய பத்தி நான் ரிசர்ச் பண்ணணும், டெஸ்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் எதுவா இருந்தாலும் சொல்ல முடியும் சொல்லிடுறாரு டாக்டர். அதனாலயே சோகத்தோடையே தான் புள்ளைய கூட்டிட்டு அப்படியே வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருப்பா. இவர் இருக்கிற வீடோ வாடகை வீடு. திடீர்னு வாடகை வீட்டோட முதலாளி வீட்டு ஓனர் ஓடியாந்து நம்ம ஹீரோயினோட அப்பாவை போட்டு அடி அடி நடிக்கிறாரு, சண்டை போடுறாரு, பச்சை பச்சை பச்சையா திட்டுறாரு. ஏன் திட்டாரு அப்படின்னா, இவர் ஒரு சந்தேக பேர்வழி, தான் பொண்டாட்டிக்கும் இவருக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு நினைச்சிட்டு இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. எதுக்குடா நீ அடிக்கடி என் வீட்டுக்கு வர்ற, எதுக்குடா என் பொண்டாட்டி அடிக்கடி ஓ வீட்டுக்கு வர அப்படின்னு கேட்டுட்டு சண்டை போடுறாரு. யோ, உனக்கே தெரியும் என் முன்னுக்கு அம்மா இல்லன்னு, நானும் வேலைக்கு போயிட்டேன்னா என் புள்ளைய பாத்துக்கணும் இல்லையா, அதுக்காக தான் உன் பொண்டாட்டி என் வீட்டுக்கு வருவாங்க, நானும் என் புள்ளைய நான் வேலைக்கு போகும்போது உன் வீட்டுல விட்டுட்டு போவேன், இதுக்கு போய் சந்தேகப்படுறீங்கிற மாதிரி அவர் சொல்லுவார். ஆனா அந்த ஆளு கேட்கற மாதிரி இல்ல, பச்சா பச்சையா திட்ட ஆரம்பிக்க அப்பா சண்டை போடுறத இப்படி இன்னொருத்தவர் அப்பாவை திட்டுறத கேட்க முடியாம சகிச்சுக்க முடியாம காதை பொத்திக்கிட்டு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் முடியாம கதறி கத்திடுற. அதுவும் என்ன சொல்லி கத்துறா தெரியுமா, இப்படி ரோட்ல வச்சு ஒரு ஆளை இப்படி தாக்குனா அவங்களுக்கு இந்த நாட்டோட சட்டத்தின்படி 7 வருடம் வர கடுங்காவல் தண்டனை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல அவங்க நாட்டு ரூபாய் மதிப்புல கிட்டத்தட்ட 1 கோடி வரைக்கும் ஃபைன் போட கூட சட்டத்துல வழி இருக்கு. இதெல்லாம் அந்த குழந்தை சொல்லுது. அங்க சுத்தி இருக்கிற எல்லா பேருக்கும் ஷாக்கு, குறிப்பா தகப்பனுக்கு ஷாக்கு. ஓனரம்மா கூட பார்த்து ஒரு மாதிரி ஆடி போறாங்க. என்னமா பேசுனியா, பேசுனியா, எனக்கு கேட்டுச்சே அப்படின்ட்டு பக்கத்துல திரும்பி பார்த்தா ஓனரம்மா, ஓனரம்மா உங்களுக்கு கேட்டுச்சா, என் புள்ள 5 வயசாகும், இவ்வளவு நாளா பேசாம இருந்தவ இப்ப பேசிட்டா, இப்ப பேசிட்டா, இப்ப பேசிட்டா சொல்லிட்டு செம குஷி ஆயிடுவாப்ல. அப்படியே புள்ளைய தூக்கிட்டு வீட்டுக்குள்ள ஓடுவா. பேசுனா சரி, உன்னோட முதோ வார்த்தை அம்மா அப்பா இப்படி ஏதாவது இருந்தா பரவாயில்ல, ஏதோ சட்டத்துல இருக்கிற ஒரு பர்டிகுலர் கேஸ பத்தி சொல்றியே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு கேட்பாருப்ல. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் கேட்டா, இவங்க வீட்லயே கத்த கத்தையா பெரிய பெரிய சைஸ்ல சட்ட புத்தகங்கள் இருக்கும். அதையெல்லாம் சின்ன வயசுல தெரியாதனமா இந்த பொண்ணு ரீட் பண்ணிருக்கும் போல, ரீட் பண்ண எல்லாமே அப்படியே மனசுல மனப்பாடம் பண்ணாப்ல பதிஞ்சிருது. எப்படிமா இவ்வளவு பெரிய புக்கு நீ படிச்சிருப்ப, வாய்ப்பு இல்லையேங்கிற மாதிரி அப்பா பாக்க அவர் ஒரு பக்கத்தை காமிச்சுதான் விசாரிச்சிருப்பாரு. அந்த புத்தகத்துல ஆர்டிகல் 311 அப்படின்னு போட்டிருக்கும். இன்சல்ட், அவமானப்படுத்துறது சம்பந்தமான ஒரு சட்ட குறிப்பு அது. அதுல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஆள் பப்ளிக்கா இன்னொரு ஆளை அசிங்கப்படுத்தினா அவரு தண்டிக்கப்படக்கூடியவரா, 1 வருட கருகாவல் தண்டனை அவருக்கு கொடுக்கப்பட வாய்ப்பு இருக்கா. சிறையில இருக்கும் போது அவங்க வேலை செஞ்சா அந்த வேலைக்கு சம்பளம் கொடுக்க மாட்டாங்களா, இந்தியன் மதிப்புல கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் வரைக்கும் அபதாரம் போடலாமா, அதுல அப்படியே இருக்கிற அதை எல்லாத்தையுமே புட்டு புட்டு வைக்கிற மாதிரி இந்த பொண்ணு பேசுறாங்க. மிரண்டு போறாரு தகப்ப, தான் பொண்ணு எப்பேற்பட்ட ஜீனியஸ், மனசுல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்து அதிர்ந்து போறாரு. அதே சமயம் பின்னாடி ஓனர்மா வந்து, என் புருஷன் இப்படித்தான், எப்ப பார்த்தாலும் சந்தேகப்பட்டு என்ன சண்டை போடுவாரு செய்வாரு, மன்னிச்சுக்கப்பா அப்படின்னு வந்து மன்னிப்பு கேட்பாங்க. அப்பதான் இவர் சொல்லுவாரு, என் பொண்ணு இந்த மாதிரி அவ படிச்ச எல்லா விஷயத்தையுமே மனசுல வச்சுக்கிறா, ஞாபகம் வச்சுக்கிறா, இதோ பாருங்க எவ்வளவு பெரிய புக்கு, இந்த சட்ட புத்தகத்தையே படிச்சு வச்சிருக்கா அப்படின்னு சொல்ல, பரவாயில்லையே அப்ப உங்க பொண்ணு லாயராக போறாளா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா போயிடுது. நம்ம ஹீரோயின் என்னைக்கு வாய திறந்து மொதல் தடவை பேசினாங்களோ அன்னைக்கே இவ லாயர் ஆகணும் அப்படின்னு முடிவாகி போச்சு போல. அதே மாதிரி இவளுக்கு திமிங்கலங்கள்லாம் ரொம்ப உசுறு. இப்ப அவ குதிச்சுக்கிட்டு இருக்கும் போது கூட பின்னாடி திமிங்கலங்களா இருக்கும். இப்ப வளர்ந்து 25 வயசுக்கு மேல ஆயிடுச்சு, எப்படி இருக்கான்னு பாருங்க. ஆனா இவளோட டிரெஸ்ஸிங், வே ஆஃப் பிஹேவியர், இது எல்லாமே ரொம்ப குழந்தைத்தனமா இருக்கு. என்னடா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே இவள ஜீனியஸ் சொன்னோம், இப்ப என்ன குழந்தைத்தனமா இருக்காளே அப்படின்னு பார்த்தா, எஸ் தெய்வ மகள் படத்துல நம்ம சியான் விக்ரமுக்கு என்ன வியாதி இருந்ததோ அதே வியாதி தான் இவங்களுக்கும் இருக்கு. பாக்குறதுக்கு ஒரு 25 வயசுக்கு மேற்பட்ட ஒரு பெண்மணி மாதிரி தெரிவாங்க, ஆனா மனசளவுல இவங்க இன்னும் சின்ன குழந்தைகள், குழந்தைங்க மாதிரி தான் நடந்துப்பாங்க. பயம் அதிகமாக இருக்கும், குழந்தைகளோட திறன் என்ன இருக்கும் அவ்வளவுதான் இருக்கும். ஆனா நம்ம ஹீரோயினுக்கு எக்ஸ்ட்ராடினரி மெமரி பவர். கடந்த 22 வருஷமா இவங்க படிச்ச அத்தனை புத்தகங்களும், சட்ட புத்தகமா இருக்கட்டும் எந்த புத்தகமா இருக்கட்டும், எல்லாமே இவ மனசுல ஓடிக்கிட்டு இருக்கும். அத்துப்படி இவ சாப்பிடுறது கூட பாத்தீங்கன்னா, அவங்க நாட்டுல சூசின்னு சொல்லி ஏதோ ஒண்ணு கொடுப்பாங்க, அதுலயும் அது டிரான்ஸ்பரண்டா இருக்கும். உள்ள இருக்கிற ஐட்டங்கள் என்னென்ன போட்டுருக்காங்க உட்பட எல்லாத்தையுமே வெளியில இருந்து பார்த்தாலே தெரியும், அதை அப்படியே எடுத்து சாப்பிடுவா. இதுதான் இவளுக்கு எப்பவுமே காலை சாப்பாடு. அப்பா வருத்தப்படுறாரு, என்னமா இன்னைக்கு நீ முதல் நாள் வேலைக்கு போற, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, கரெக்டா போயிருவேல அப்படின்னு கேட்க, அதெல்லாம் போயிருவேன்டி பை பை அப்படின்னு சொல்லிட்டு போறேன். அப்பாக்கு தான் வருத்தம். அப்படியே பின்னாடி ஒரு நியூஸ் பேப்பர் கிளிப் அவர் எடுத்து ஒட்டி வச்சிருக்காரு. அதுல என்ன எழுதிருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எவர் ஆர்டிஸ்டிக் அட்டர்னி. இந்த
மாதிரி பிரச்சனை இருந்தாலும் லாயரான முதல் பெண் அப்படின்னு நியூஸ் பேப்பர்லயே இவளை பத்தி ஆர்டிகல் வந்திருக்கு. இவ படிச்ச காலேஜ் ஒரு பெரிய காலேஜ், அந்த காலேஜ்ல கூட நம்பர் ஒன் ஸ்டூடெண்டா இருந்திருக்கா போல. அதை பத்தி தான் அந்த கிளிப் சொல்லுது. வேலைக்கு போனோம்னா ஒரு ட்ரெயின்ல தான் போனோம், மெட்ரோ ட்ரெயின். அந்த ட்ரெயின்ல சுத்தி இருக்கிற மக்கள் கூட்டத்துக்கு மத்தியில அவளால சரியா உட்கார கூட முடியாம எவ்வளவு திணறான்னு பாருங்க. அந்த திணறல் அதுல இருந்து அவளுக்கு ரிலாக்ஸேஷனை கொடுக்கறதே திமிங்கலங்கள் தான். அவ போய்கிட்டு இருக்கிற அந்த ட்ரெயினுக்கு பக்கத்திலேயே ஒரு பிரம்மாண்டமான திமிங்கலம் அந்த ட்ரெயினையும் தாண்டி வானத்துல பறந்து போறாப்ல அவ கற்பனை பண்ணிப்பா. அவ மாட்டி இருக்கிற அந்த இயர்போன்ல ஏதோ பாட்டு கேட்கறான்னு நினைக்க வேண்டாம். திமிங்கலத்தோட சத்தத்தை அப்படியே மென்மையா போட்டு விட்டு அந்த சத்தத்தை தான் கேட்டுக்கிட்டு இருக்கிற. அது அவளுக்கு கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி சுத்தி இருக்கிற இந்த சோசியல் பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, அந்த சத்தம் இறைச்சல் சுத்தி இருக்கிறவங்களோட எப்படி பழகணும் வைக்கணும்னு இது எந்த தொலையும் இல்லாம ஒரு அமைதியை அவளுக்கு கொடுக்குது. ஒரு வழியா இவ வேலை பார்க்க போற அந்த பில்டிங்க்கு வந்துட்டா. ஆனா பில்டிங் உள்ள போகணும்னா உள்ள போற கதவு இந்த சுத்தி சுத்தி போற மாதிரியான கதவு. குழந்தைங்க அவ்வளவு ஈஸியா அதுக்குள்ள போய் அந்த பக்கம் வெளியில வர முடியாது. நம்ம ஹீரோயினும் குழந்தை மாதிரி தானே, அவளுக்கு அந்த பிரச்சனை அந்த கதவுக்குள்ள போறதுக்கே பயப்படுறா. கட்டம் பண்ணுவா, வெளியில வந்துருவா. ஒரு கட்டத்துல மறுபடியும் உள்ள போய் பார்த்தா அப்படியே கதவு சுத்தி மறுபடியும் இவளை வெளியில கொண்டு வந்து விட்டுரும். ஒரு மாதிரி அழுகிற ஸ்டேஜுக்கு போயிடுவா. அப்பதான் நம்ம படத்தோட ஹீரோ வராரு. இவ யாரு என்னன்னு தெரியாது, ஆனா அந்த கதவை பிடிச்சு இப்ப உள்ள வாங்க அப்படின்னு அலாக்கா பொண்ணை உள்ள கூட்டு வந்துறாரு. அதுக்கு அந்த பொண்ணு நன்றி சொல்லுது. இங்க போனோம் அப்படின்னு கேட்டா, இங்க ஒரு வக்கீலோட ஆபீஸ் இருக்கு, பெரிய ஆபீஸா, அதுல ஒரு சீனியர் லாயரா பாக்குறதுக்கு வந்திருக்கிறா சொல்ல, அவரு எனக்கும் தாமா சீனியர், வா வா நான் அவனை கூட்டு போறேன்னு சொல்லிட்டு அந்த ஆபீஸுக்கு கூட்டு போறாப்ல. போற வழியில ஏகப்பட்ட பேரு இவன் கூட நல்லா பழகுவாங்க போல, ஜாலியா கேஷுவலா பழகுறான், எல்லா பேரு கூட ஃப்ரெண்ட்லியா இருக்கான். இதாமா ஆபீஸ் பாத்து போ அப்படின்ட்டு ஹீரோ போயிடுறாரு. ஹீரோயின் கதவை தட்ட உள்ள ஒரு மூணு பேர் இருக்கிறாங்க. சீனியர் லாயரு, பக்கத்திலேயே ரெண்டு ஜூனியர் லாயர்ஸ் இருப்பாங்க. கதவை திறந்துட்டு உள்ளவாமா அப்படின்னு கூப்பிட்டா எப்படி தயங்கி தயங்கி உள்ள வரா பாருங்க. இவளோட பேச்சு, இவளோட நடத்தை, இவளோட பழக்கம், இது எதுவுமே அந்த சீனியர் வக்கீலுக்கு பிடிக்கல. இன்னைக்கு நான் வேலைக்கு வரேன்னு சொன்னதும் எது வேலைக்கு வரையாம ஒரு ரெசுமி எங்கேயோ பார்த்தேன்னு சொல்லிட்டு கீழே புரட்டி பாக்குறாரு. இவளோட ரெண்டு பக்க ரெசுமியில ஒரு பக்கம் தான் இருக்கு, முன் பக்கம் தான் இருக்கு. அதுக்கு மேல ஏதோ ஒரு சின்ன துண்டு சீட்டு மாதிரி ஏதோ எழுதியிருக்கு. அதுல இந்த குழந்தைய இந்த பொண்ண நல்லபடியா பாத்துக்கங்க அப்படின்னு எழுதிருக்கு. இப்படிக்கு யாருங்கிறத சரியா போடல. அதையெல்லாம் அந்த சீனியர் லாயர் பாத்துட்டு, என்ன இந்த பொண்ணு வித்தியாசமா இருக்கு, இந்த பொண்ணுக்கு எப்படி வேலை கொடுத்தாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே, சார் என்னோட ரெசியூம்ல ரெண்டாவது பக்கம் இருக்கும், அந்த ரெண்டாவது பக்கத்துலதான் எனக்கு இருக்கிற பிரச்சனைகளை பத்தி மெடிக்கலி எல்லாமே எழுதிருக்கும் அப்படின்னு சொல்ல, அப்படியா, கொஞ்ச நேரம் இங்கே நான் போய் என் சிஇஓ பாத்துட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு சிஇஓ பாக்குறதுக்காக அவர் போற. போனா அங்க ஒரு அம்மா உட்காந்துட்டு இருக்கு, அதுதான் சிஇஓ போல. இந்த ஒட்டுமொத்த நிர்வாகத்தையும் நடத்துறது தலைவர் இவங்க தான். அவர் அந்த அம்மா கூட போய் சண்டை போறாப்ல, எப்படி இப்பப்பட்ட ஒரு ஆளை வச்சுக்கிட்டு நான் கேஸ் நடத்த முடியும், கேஸ்ல ஜெயிக்க முடியும், சரியா இவளுக்கு தன்னை யாருங்கறத கூட அறிமுகப்படுத்த தெரியல அப்படின்னு சொல்ல, அந்த அம்மாவோ அதெல்லாம் முடியாது, இதுதான் அசிஸ்டன்ட் வச்சு வேலை பாத்துக்க அப்படிங்கிறாங்க. சரி நீங்க சொல்றீங்க இல்லையா, நான் வேலையில சேர்த்துக்கிறேன், ஆனா ப்ரொபேஷன்ல தான். ஒரு கால் இவளால சரியா வாதாட முடியலன்னா, நம்மளோட கிளைண்ட் கிட்ட போய் பேச முடியலன்னா, சோசியலா பழக முடியலன்னா இவளை நான் வேலையை விட்டு தூக்கிடுவேன், அப்புறம் நீங்க எதுவும் என்ன சொல்லக்கூடாதுன்னு சொல்ல, அந்த அம்மாவும் சரி பாத்துக்க அப்படின்னு சொல்லி அனுப்புது. வந்துட்டு இவளோட மொதல் கேஸ பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு. இவர் சொல்ல 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 பிளாஷ்பேக்ல அந்த கேஸ் சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் வருது. ஒண்ணும் இல்லங்க, புருஷன் விறுவிறுன்னு வரா, அப்பப்பா பயங்கரமா தலை வலிக்குது, சத்த படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோஃபால படுக்கிறாப்ல. பொண்டாட்டிக்காரி அயன் பண்ணிட்டு இருந்திருக்கு. அதே சமயம் காலிங் மெல் அடிக்க என்னன்னு போய் பார்த்தா வெளியில ஏதோ ஒரு கொரியர் வந்திருக்கு. கொரியர் வாங்கும் போது கொரியர் பையன்கிட்ட, என்னப்பா இந்நேரம் எனக்கு பேரை இருந்திருந்தா அவனுக்கு ஓ வயசுதான் இருக்கும், எவ்வளவு அழகா இருக்கிற, வேற நல்ல வேலைக்கு போக வேண்டியதானே அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது புருஷனுக்கு காண்டாகும். யாரு கூட சொல்லு விட்டுக்கிட்டு இருக்க, அதுவும் புருஷன் இருக்கும் போதே நீ இப்படி கள்ளப்பட்டுக்கிட்டு இருக்கிறியா, வெக்கமா இல்ல அப்படி இப்படின்னு கேட்டுட்டு எந்திரிச்சு வர, போயா போயா அப்படின்னு கொரியர் பாய் அமிச்சு விட்டுட்டு கதவு முன்னிட்டு இந்த பக்கம் வந்து உட்காடுறாங்க. அந்த அடங்குற மாதிரி தெரியல, என்னடி இப்படி பச்சையா புருஷ முன்னாடி நடந்துக்கிறேன், இதெல்லாம் ஒரு அப்படின்னு சொல்லிட்டு கட்ட வார்த்தையில திட்டிடுறாரு. அதை கேட்டதும் பொண்டாட்டிகாரிக்கு பயங்கர கோவம். கோவத்துல கையில வச்சிருந்த அயன் பாக்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு ரெண்டு போடு, உன்னை கொண்டுட்டு பேசாம நானும் செத்து போறேன், உன்னை கொண்டுட்டு நானே செத்து போறேன்னு சொல்லிட்டு ரெண்டு அடி அடிக்கிறாங்க அயன் பாக்ஸ் வச்சு. அதுக்கப்புறம் கையை வச்சு அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா புருஷங்கார மயங்கி விழுந்துட்டான். ஐயோ புருஷங்கார மயங்கி விழுந்துட்டானேன்னு பதறி போறாங்க. உடனே ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி என் புருஷன் மயங்கி கிடக்குறாரு, உடனே வாங்கன்னு கூப்பிடுறாங்க. இதுதாங்க கேஸ். இப்போ போலீஸ் தரப்பு இந்த அம்மா மேல கேஸ் ஃபைல் பண்ணிருக்கு. புருஷனையே அயன்பாக்ஸால அடிச்சு கொலை முயற்சி பண்ணிருக்காங்க அப்படின்னு. இது கொலை முயற்சி தான், ஏன்னா புருஷங்காரன் சாகல, ஹாஸ்பிட்டல்ல நல்லபடியா தான் இருக்கிறான். பொதுவா இந்த மாதிரி கொலை முயற்சி பண்ணவங்களை பிடிச்சி ஜெயில போடுவாங்க, பட் இவங்க வயசானவங்கனாலையும் ஆல்ரெடி ஹாஸ்பிட்டல் இருக்கிற அந்த புருஷங்காரனை பாத்துக்க இவங்க ஒருத்தன் தான் இருக்கிறாங்க அப்படிங்கறதுனால போலீஸ் இவங்களை அரெஸ்ட் பண்ணாம மனிதாபமான அடிப்படையில விட்டு வச்சிருக்காங்க. பட் கேஸ் நடக்கும் அந்த பக்கம், கேஸ பத்தி இப்படி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போலீஸ்காரங்களே ஏதோ பாவம் கிளவின்ட்டு அரெஸ்ட் பண்ணாம இருக்கிறாங்க. கேஸ் எல்லாம் பெருசா ஜவ்வா எடுத்துட்டு போக வேண்டாம், கிளவி சைட்ல ஆமாங்க நாங்க தங்க பண்ணோம் தெரியாம கோவத்துல பண்ணிட்டோம் சொன்னா போதும், அவங்களும் சும்மா பரவாயில்ல குத்தத்தை ஒத்துக்கிட்டீங்களே அப்படின்ட்டு பக்கத்துல இருக்கிற கோயில் குளத்துல போய் சுத்தம் பண்ற வேலையை ஒரு 6 மாசத்துக்கு பண்ண சொல்லுவாங்க, அவ்வளவுதான், ஒன்னும் பிரச்சனை இல்ல, நாம குத்தத்தை ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின எதுக்கு ஒத்துக்கணும், அதுக்கு முன்னாடி எதுக்கு நான் கிளைண்ட் கிட்ட ஒரு வார்த்தை பேசி பாத்துறேன் அப்படிங்கிறாங்க. கிளைண்ட் பக்கத்துல தான் ஒரு ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சீனியர் லாயர் போய் நம்ம ஹீரோயினை அறிமுகப்படுத்த, ஹீரோயின் ஒரு மாதிரியா மார்க்கமா இருக்கிறத பாத்துட்டு, என்ன சார் நீங்க என்னோட லாயர் இல்லையா, இந்த பொண்ணே வித்தியாசமா இருக்கு, இதுவா என் லாயர் அப்படின்னு கேட்க, காலேஜ்ல இந்த அம்மா ஃபர்ஸ்ட், அதெல்லாம் தங்கமான பொண்ணு, கேஸ் எல்லாம் நல்லபடியா நடத்தும் அப்படின்னு பேச, சரி நீங்க பேசிட்டு இருங்க நான் அதை வந்துடுறேன்ட்டு சீனியர் லாயர் வெளியில போயிடுறேன். நம்ம ஹீரோயின் அந்த கிளவி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. பார்த்ததுமே என்ன நல்லா இருக்கீங்களா, 21 வருஷம்
வருஷத்துக்கு முன்னாடி உங்களை பார்த்தது அப்படிங்கிறாங்க நம்ம ஹீரோயின். இது 21 வருஷத்துக்கு முன்னாடி என்னமா சொல்ற அப்படின்னு கேட்டா, ஆமா பல வருஷத்துக்கு முன்னாடி உங்களோட வாடகை வீட்டுல நானும் எங்க அப்பாவும் குடியிருந்தோம் அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணாமா நீ சின்ன வயசுலயே அத்தா தாண்டி புத்தகத்தை மனப்படம் பண்ணியே, நான் நினைச்சேன் நீ லாயரா வேணும். அதுவும் எனக்கே லாயரா வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் கட்டிபிடிச்சுக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க கேஸ பத்தி. அப்படியே ஃப்ளோல அந்தம்மா, இதுக்கப்புறம் நான் எப்படிமா வாழ முடியும், கேஸ் ஈஸின்னு ஒரு பக்கம் ஓடுது. ஒரு காலியம் புருஷன் செத்து போனா கூட எனக்கு கஞ்சி ஊத்துறதுக்கு ஆள் இல்ல தெரியுமா, என் புருஷனுக்கு அடிக்கடி இந்த தலைவலி பஞ்சாயத்து இருக்கு. 6 மாசத்துக்கு முன்னாடியே இல்ல இல்ல 6 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் தலைவலி தலைவன ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருந்தார். எப்ப இந்த தலைவலி வர ஆரம்பிச்சதோ அப்பவே அந்த பாவி வேலையை விட்டு விட்டான். அதுக்கப்புறம் அந்த ஆளோட பென்ஷன் பணத்தை வச்சுதான் நான் கஞ்சி குடுத்துட்டு இருக்கேன். வீடு இருக்கு, 5-6 வீட வாடகை விட்டு இருக்கிறோம். ஒரே பில்டிங்ல 5-6 போர்ஷன் இருக்கு, வாடகை விட்டு இருக்கிறோம். ஆனா அந்த வீடு கூட என் புருஷன் பேர்ல தான் இருக்கு. வீட்டோட பேரை மட்டும் என் பேர்ல கட்டடத்துல எழுதி இருக்கிறாரு, கட்டடத்துல என் பேர் இருக்கும், ஆனா பத்திரத்துல அவர் பேர் தான் இருக்கு. எங்களை கண்டுக்காத என் பிள்ளைகளுக்கு தான் அதுவும் போய் சேரும். அவனும் எனக்கு கஞ்சி ஊத்த போறது இல்ல, என்ன பண்ண போகணும் தெரியலங்கிற மாதிரி வருத்தப்பட்டு சொல்ல, நம்ம ஹீரோயின் ஒரு செகண்ட் அப்படியே ஸ்டாப் பண்றாங்க, திங்க் பண்றாங்க, ஏதோ பாவமே நினைக்கிறாங்க போல. அதுக்கப்புறம் விறுவிறுன்னு நம்ம சீனியர் லாயர் கிட்ட வந்து கேஸோட அப்சர்வேஷன் என்ன அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்து சீனியர் லாயர்கிட்ட கொடுக்குறாங்க. அதுல ரொம்ப தெளிவா நாட் கில்டி, கிளவி மேல எந்த ஒரு தப்பும் இல்ல, கிளவி வந்து ஒரு கொலை குற்றவாளி இல்லன்னு எழுதியிருக்கு, இப்படித்தான் வாதாட போறதா சொல்றாங்க. என்னமா அப்படி போட்டுருக்கு, ஒழுங்கா சொல்ற செய்ய மாட்டியா, ஆமா நீ எப்படி அந்த கிளவி வந்து கொலையாளி இல்லைன்னு முடிவு பண்ண அப்படின்னு கேட்க, இது ஒரு கிரிமினல் கேஸா எல்லாரும் பாக்குறாங்க, ஆனா இது ஒரு கிரிமினல் கேஸா இல்லாம நாம ஒரு இதுவரை பினான்சியல் கேஸா, சிவில் கேஸா, பணம் சம்பந்தப்பட்ட கேஸா தான் நம்ம யோசிக்கணும். அப்படி அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிக்கும் போது நிறைய விஷயங்கள் நமக்கு புலப்படும். எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, திட்டம் போட்டு நான் புருஷனை கொலை செய்யக்கூடிய எந்த ஒரு பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, புருஷன் செத்த பிறகு புருஷனோட சொத்துக்கள் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு அவங்க வாழ்க்கை நல்லபடியா நடத்துறதுக்கு போதுமான அளவு சம்பாத்தியம் ஏற்கனவே இருக்கும், இல்லைனா மாசம் மாசம் அவங்களுக்கு சம்பளம்ன்ற பேர்ல ஏதோ வந்துகிட்டு இருக்கும். ஆனா இந்த கிளவிக்கு தனியா சம்பளம் அப்படின்னு ஒண்ணும் கிடையாது, எந்த வேலையும் வெளியில பாக்கல, புருஷனோட பென்ஷன் பணத்தை வச்சுதான் வாழ்ந்துகிட்டு இருக்கு. இப்ப புருஷனையே இவங்க கொண்டுட்டாங்கன்னா வரப்போற பென்ஷன் பணம் வராம போயிடும், சொத்துக்கு சிங்கி அடிக்க வேண்டியதான். வாடகை வருமானம் இருக்கு, பில்டிங் இருக்கு, பட் இது எல்லாமே புருஷனுக்கு அப்புறம் இவங்களை பாத்துக்காத பிள்ளைக்கு தான் போய் சேரப்போது, அதுலயும் அவங்களுக்கு பிரயோஜனம் இல்ல. அப்படி இருக்க எதுக்கு சார் இந்த அம்மா பிளான் பண்ணி தான் புருஷனை கொல்ல போறாங்க, அதனால இது ஒரு திட்டமிட்ட கொலைன்னு என்னால அறுதிட்டு சொல்ல முடியாது, எதார்த்தமா நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்ல, ஆமா இல்ல அப்படின்னு சீனியர் லாயர் ஒரு செகண்ட் ஜர்க்காரு, சரிமா நீ சொன்ன மாதிரியே பண்ணிடலாமான்னு சொல்லிடுறாப்ல. இப்போ ஹாஸ்பிட்டல்ல அடி வாங்கினாலும் போய் உட்காந்துட்டு இருக்கான், அவனையும் போய் பார்த்து பேசணும், ஹாஸ்பிட்டலுக்கு ஒன்னு தனியா அனுப்ப முடியாது, கூட ஒரு ஆள் அனுப்புறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு. இந்த பக்கம் வந்து பார்த்தா வெளியில போற அந்த கதவுக்கு பக்கத்துல ஹீரோயின் நிக்கிறாங்க. ஹீரோ வராப்ல என்ன மறுபடியும் உதவி தேவையா அப்படின்னு கேட்க, இல்ல இல்ல நான் யாரோ ஒரு காலக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இவன் அப்படியே பக்கத்துல நிக்கிறான், என்ன நீ நிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, நானும் ஒரு ஆளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேங்கிறாப்ல. இவங்க அப்பையும் கதவை கடந்து போறதுக்கு கஷ்டப்படுறத பார்த்து புரிஞ்சுக்கிட்டு, ஒன்னு இல்லமா 1-2-3 அப்படின்னு எண்ணிட்டு அப்படியே சருட்டுன்னு உள்ள போறேன் அந்த பக்கம் வந்துடலாம், 1-2-3 1-2-3 ஸ்டெப் போட்டு ஒரு டான்ஸ் மாதிரி எப்படி வெளியில போகணும்னு சொல்லி கொடுக்குறாரு, ஒரு குழந்தைக்கு சொல்லி தர மாதிரி. அட் த சேம் டைம் என்னடா நாம ஆள் வரணுமே, யாரோ ஒரு லாயர் நம்ம கூட வரதாகவும் நாம ஹாஸ்பிட்டலுக்கு போறதாகவும் சீனியர் லாயர் சொல்லிவிட்டாப்லயே, ஆள் வரலையே சொல்லிட்டு நம்ம ஹீரோ போன் போடுவோம். போன் கால் வரது யாருக்கு, ஹீரோயினுக்கு. அப்பதான் ரெண்டு பேருக்குமே நாம ரெண்டு பேரும் ஒரே கேஸ்ல ஒன்னா வர்க் பண்ண போறோம் அப்படிங்கிறது தெரிய வருது. அப்புறம் ரெண்டு பேரும் ஒன்னாவே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ஹாஸ்பிட்டல்ல போய் ஃபர்ஸ்ட் டாக்டர் கிட்ட விசாரிக்கிறாங்க. டாக்டரும் அடிபட்ட அந்த ஆளோட தலைய சிடி ஸ்கேன் எல்லாம் பண்ணிருப்பாங்க, அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் காமிச்சு பாருங்க, தலையில மூளையை சுத்தி எப்படி ரத்தம் கட்டி இருக்கு பாருங்க, அந்த அயன் பாக்ஸால அடிக்கும் போதுதான் இப்படி ஆயிருக்கணுங்கிற மாதிரி டாக்டர் சொல்றாரு. ஆனா கபால மண்டை, அந்த மண்டை ஓடு இருக்குல்ல, அதுல ஒண்ணு பெருசா காயங்கள் இல்லையே அப்படின்னு ஸ்கேன பார்த்து இவங்க விசாரிச்சா, ஆமா மண்டை ஓடு ஒண்ணு உடையல, ஆனா உள்ள ரத்தம் கட்டி இருக்கு, போய் பேஷண்ட பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு. பேஷண்ட பாத்துக்கிறதுக்காக நம்ம கிளவி அங்கதான் இருக்கு, அதுவும் பாருங்க அவன் மூஞ்சில ஜன்னலோட வெளிச்சம் பற்றக்கூடாது, தூக்கம் கட்டக்கூடாதுன்றதுக்காக அந்த சூரிய ஒளிச்சத்தை மறைக்கிறதுக்காக திரைய மெனக்கட்டு கஷ்டப்பட்டு அவங்க மூடுறாங்க. அத வந்து நம்ம ஹீரோயின் நோட் பண்றா, உள்ள வரா, உள்ள வந்ததுமே இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்தாப்ல இருக்கேன்னு சொல்லிட்டு கிளவன் சொல்றான். அது ஒண்ணும் இல்லங்க, 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வாடகை வீட்டுல ஒரு பொண்ணு தங்கி இருந்துச்சு, நீங்க கூட அவங்க அப்பனையும் என்னையும் சேர்த்து வச்சு தப்பா பேசுனீங்களே, தெருவுல சண்டை போட்டீங்களேன்னு சொல்ல, ஆமா ஆமா அந்த கேடு கட்டவரோட பொண்ணா இது, இந்த பொண்ணு எதுக்கு என்ன டேசுக்கு முன்னாடி வருது அப்படி இப்படின்னு ஆக்ரோசமா பேச ஆரம்பிக்கிறாரு. உன்ன கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு விரட்ட ஆரம்பிக்கிறாரு. அவ்வளவுதான், ரணகலம் ஆயிப்போயிடுது. அதுக்கப்புறம் அந்த ஆளை ஏதோ மயக்க ஊசி போட்டு படுக்க வச்சுட்டு வெளியில வந்து சாரிமா அப்படின்னு மன்னிப்பு கேக்குறாங்க. நம்ம விசாரணை முடிஞ்சிருச்சு, ஆபீஸுக்கு வராங்க. ஆபீஸ்ல நம்ம ஹீரோயினால ஒரு கால் இது கோர்ட்டுக்கு போகும்போது கேஸா நடக்கும் போது வாதம் பண்ண முடியுமா, முடியாது இல்ல, வேற யார வாதம் பண்ண வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அந்த ரெண்டு அசிஸ்டன்ட் இருப்பானுங்கல்ல, அதுல ஒருத்தன் நான் வாதாடுறேன், கிளவிக்கு சப்போர்ட்டா கூடவே ரெண்டு ஆம்பளை லாயர்ஸ் இருந்தா நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்றான். அட் தி சேம் டைம் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற அந்த பொண்ணு, நம்ம ஹீரோயின் கூட ஒரு காலத்துல காலேஜ்ல ஒண்ணா படிச்ச பொண்ணு, அந்த பொண்ணு என்ன சொல்லுது, இல்ல அந்த கிளவிக்கு பக்கபலமா நாம போய் உட்கார்ந்தா சரியா இருக்கும், பத்தாததுக்கு நான் ஒரு நியூஸ் ஆங்கர் மாதிரி ரொம்ப அழகா படிப்பேன், வாதம் பண்ணுவேன், என் வாய்ஸும் நல்லா கணின்னு நல்லா இருக்கும், எனக்கு கொடுத்தீங்கன்னா இந்த கேஸ்ல மேபி ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. சீனியர் லாயர் என்ன பண்றாப்ல, நம்ம ஹீரோயினை பார்த்து நீ என்னமா சொல்ற அப்படின்னு கேட்க, இவங்க ரெண்டு பேர்ல யார வாதம் பண்ண வைக்கலாம், கேஸ் உன்னோட தான், ஆனா கோர்ட்ல வாதம் பண்றவங்க இவங்க தான் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவ இல்ல இல்ல நான் வாதம் பண்ணாதான் சரியா இருக்கும், ஏன்னா எனக்கு இருக்கிற அந்த வியாதியே என் மேல ஒரு சிம்பதியை கிரியேட் பண்ணும், ஜூரிஸ் எல்லாம் நம்ம பக்கம் சாயறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்ல, சீனியர் ஆயரும்
காமல்ல அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி சரின்னு ஒத்துக்கிறேன். அந்த பக்கம் அவன் ரெண்டு பேரும் இப்படி லிப்ட்ல போய்கிட்டு இருக்கும் போது அவ காலேஜ்லயும் சரி ஸ்கூல்லயும் சரி எல்லாத்துலயும் அவதான் ஃபர்ஸ்ட் வருவா, இங்க கூட அவதான் ஃபர்ஸ்ட் வர போறா அப்படின்னு வருத்தப்பட்டு சொல்லிட்டு அவங்க வெளியில வருவாங்க. வெளியில வந்து பார்த்தா அந்த கதவை கடக்க முடியாம நம்ம ஹீரோயின் கஷ்டப்படுவாங்க. இப்படி இருக்கிற பொண்ணுக்கு எப்படி உதவி செய்யாம இருக்க முடியும்னு கேட்க கூட வரவனா, போப்பா நமக்கு போட்டியா இருக்கிற எந்த ஆளுக்கும் நான் உதவி செய்ய மாட்டேன்பான்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு போயிடுறான். பின்னாடியே அவளும் போயிடுறான். ஆனா அந்த கதவை கடந்து வர்றதுக்கு இவன் ரொம்பவே கஷ்டப்படுறத பார்த்துட்டு இந்த கூட படிச்சவ போய் கதவை ஸ்டாப் பண்ணி ஆமா வெளியில அப்படின்னு வெளியில வர வைக்கிறாங்க. சின்ன வயசுல இருந்து படிச்ச எல்லாமே ஞாபகம் இருக்கு. ஒரு கதவை ஓபன் பண்ண முடியல, உன்னை அறிவாளின்னு சொல்றதா முட்டாள்னு சொல்றதா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு அந்த அம்மா போயிடுது. அடுத்து நம்ம ஹீரோயின் ஹோட்டலுக்கு போறாங்க. ஹோட்டல்ல நம்ம ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தி சர்வர் வேலை பாத்துக்கிட்டு இருப்பா. ஆமா மாமா உட்காரு, என்ன அதே சாப்பாடு தானே சொல்லிட்டு நைட் இவங்க சாப்பிடக்கூடிய ஐட்டம் அந்த சூசியா ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்கப்பா, பச்சையாவே தின்னுவாங்க, அதே ஐட்டம் தான் காலையில சாப்பிடற அதே ஐட்டம் தான் நைட்டுக்கு சாப்பிடுது இந்த அம்மா. ஹோட்டல்ல நான் எப்படி பேசணும்னு எனக்கு சரியா தெரியல, பிராக்டிஸ் பண்ணணுங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல, அவ்வளவுதானே நான் உனக்கு உதவி பண்றேன், எத்தனை வக்கீல் நடிச்ச படம் பாத்திருக்கேன் தெரியுமா அப்படின்ட்டு வக்கீல்கள் கேரக்டரா இருக்கும்ல ஹீரோ கேரக்டர் அந்த மாதிரி படத்துல இருக்கிற டைலாக் எல்லாம் விட்டு கோர்ட்ல எப்படி பேசணும் நடக்கணும்ன்றதெல்லாம் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கா, எப்படி கத்தி பேசணும்னு எல்லாம் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே கோர்ட்ல கேஸ் நடக்க போகுதுங்க. நம்ம நாட்டுல மாதிரி எல்லாம் நீதிபதியே ஒருத்தர குற்றவாளி நிரபராதி எல்லாம் சொல்லிட முடியாது. அமெரிக்கால கொரியால எல்லாம் கோர்ட்டோட கான்செப்டே வேற, வாதம் பண்றவங்க எதிர்வாதம் பண்றவங்கன்னு ரெண்டு டீம் இருப்பாங்க, நடுவுல ஜட்ஜையா இருப்பார் எல்லாம் சரி, ஆனா குற்றவாளியா இல்லையா அப்படிங்கறத சொல்வதற்காகவே இந்த பக்கம் சில ஜூரிகள்னு சொல்லி ஒரு டீம் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. இவங்க வேலையே கேஸ் அப்சர்வ் பண்றது, கடைசியா குற்றவாளிகள் மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த குற்றம் உண்மையா இல்லையான்னு சொல்லிட்டு இவங்க ஓட்டு போடுவாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு பத்து பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, பத்துல ஒரு நாலு பேரு குற்றவாளின்னு சொல்றாங்க, ஆறு பேரு குற்றவாளி இல்லைன்னு சொல்றாங்கன்னா மேஜர்லி ஆறு பேரு குற்றவாளி இல்லைன்னு சொல்றாங்க இல்லையா, சோ அதுதான் பொதுவா எடுத்துக்கொள்ளப்படும். குற்றவாளி இல்லைன்னு அவங்களை விடு வச்சிருவாங்க. சோ ஒருத்தர் குற்றவாளியா இல்லையான்னு சொல்றதுக்காகவே ஜூரி டீம்னு ஒண்ணு இருக்கும், அந்த டீம் ஆட்களும் இருக்கிறாங்க. ஆனா ஒருத்தர் குற்றவாளி நிரூபிக்கப்பட்டா அந்த குற்றவாளிக்கு எத்தனை வருஷம் ஜெயில் தண்டனை கொடுக்கணும், இல்ல ஆயுள் தண்டனை கொடுக்கணுமா மரண தண்டனை கொடுக்கணுமான்னு அந்த தண்டனையை சொல்றவர் யாருன்னா ஜட்ஜையா தான், அதுல மாற்றம் இல்ல. சரி கேச யாரு நடத்த போறா, வக்கீல் ஒன்னு வந்திருக்காரா வக்கீல் ரெண்டு வந்திருக்காரா வக்கீல் மூணு வந்திருக்காங்களா அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் பேரை சொல்லி கூப்பிட்டா இவ பேசவே மாட்டா, அப்படியே உட்காந்துருக்கா. கூட்டம் ஃபர்ஸ்ட் டைம் வேற, ஜட்ஜு முன்னாடி பேசுறதுக்கு பயம், அப்படியே பயந்துகிட்டு உட்காந்துகிட்டே இருப்பாங்க. அவளோட சார்பா சீனியர் லாயர் தான், எல்லாரும் இருக்கவங்க ஐயா அப்படிங்கிறாரு. அடுத்து அரசு தரப்பு தன்னோட வாதத்தை ஆரம்பிக்குது. இந்த பக்கம் அரசு தரப்பு வாதம் முடிஞ்சதுனால எதிர்வாதம் பண்றதுக்காக நம்ம பசங்களை கூப்பிட ஹீரோயின் எந்திரிக்க மாட்டாலோ அப்படின்னு நினைச்சிட்டு சீனியர் எந்திரிக்க பாப்பாப்ல, ஆனா டப்புன்னு எந்திரிக்கிறாங்க நம்ம ஹீரோயின். எந்திரிச்சதுமே தனக்கு இருக்கிற இந்த வியாதியை பத்தி இருந்தாலும் நான் முயற்சி பண்ணி என்னோட கிளைண்ட்டை நான் விடுதலை பண்ண பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வாதம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜட்ஜையால இருந்து ஜூரியில இருந்து எல்லாருக்கும் நம்ம ஹீரோயினை பார்த்ததும் அப்படின்னு உச்சி கொட்டுற அளவுக்கு ஒரு மரியாதை வருது. அந்த பக்கம் கலவையை உட்கார வச்சு குறுக்கு விசாரணை பண்றாரு அரசு தரப்பு வக்கீல். நீங்க ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணீங்க, ஆம்புலன்ஸ் வந்தது கூடவே போலீஸ் வந்தது, போலீஸ் கிட்ட நீங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க, அந்த ஸ்டேட்மெண்ட்ல நீங்க ரொம்ப தெளிவா ஒன்னையும் கொண்டு நானும் சாக போறேன்னு தெளிவா சொல்லிருக்கீங்க, அதுக்கப்புறம் தான் அந்த அயன் பாக்ஸ் வச்சு அடிச்சிருக்கீங்க இல்லையா, உண்மையா இல்லையா சொல்லுங்க சொல்லுன்னு கேட்க உண்மைதான் அப்படிங்கிறது அந்த அம்மா. அப்ப இது திட்டமிட்ட ஒரு கொலை சம்பவம் அப்படின்னு அரசு தரப்பு வாதத்தை முடிக்குதுங்க. இன்னைக்கான வாதம் முடிஞ்சிருச்சு. அடுத்து இவங்க அடுத்த நாள் பேசாம புருஷங்காரனையே கொண்டு வந்து கோர்ட்ல நிக்க அங்க நம்ம ஹீரோயின் என்னாலதான் உங்க புருஷ செத்துட்டாப்ல, நான் மட்டும் எந்திரிச்சு வாதம் பண்ணாம இருந்திருந்தா அவர் டென்ஷன் ஆயிருக்க மாட்டாப்லன்னு சொல்ல, அட போமா 20 வருஷத்துக்கு அப்புறம் சின்ன குழந்தையில பார்த்த ஒரு பொண்ணை பார்த்ததும் அவர் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கணும், அட விட்டுட்டு எவ்வளவு கேவலமா நடந்துகிட்டாரு, அந்த ஆளு கிடக்காரு விடு அப்படின்னு ஆறுதலா கிளவியை சொல்லுது. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் ஆபீஸ்ல பேசிட்டு இருக்கும் போது கேஸ் சம்பந்தமா இங்க வேலைக்கு சேர்ந்த பிறகு எவ்வளவு கட்டுப்பாடுகள், சொன்னதையே திரும்பி சொல்லக்கூடாதா, ஒழுங்கா நடந்துக்கணுமா, திமிங்கலத்தை பத்தி பேசக்கூடாதா, எவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட, நீயும் நானும் தனியா இருக்கும் போது நீ திமிங்கலங்களை பத்தி தாராளமாக பேசலாம் நம்ம
ஹீரோ பெர்மிஷன் கொடுக்க ஹீரோயின குஷியாயிடுறாங்க. அதே சமயம் அவங்களுக்கு அற்புதமான ஒரு ஐடியா தோணுதுங்க. ஆஹா, மாட்டினாயா அந்த டாக்டர் அப்படின்னு குஷியாயிடுறாங்க. அடுத்த நாள் எந்த டாக்டரோட மருத்துவ சான்றிதழின் அடிப்படையில அந்த அம்மா மேல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாங்களோ அதே மருத்துவரை கூட்டு உட்கார வச்சு குறுக்கு விசாரணை பண்றாங்க நம்ம ஹீரோயின். அதுல என்ன கேக்குறாங்கன்னா, ஏப்பா கிளவே அடிச்சுதா சொல்றேன், இவங்களுக்கு வயசு ஒரு 75 மேல இருக்கும். அந்த தள்ளாத வயசுல வெயிட்டா இருக்கக்கூடிய ஒரு அயன் பாக்ஸ் எடுத்து அதுவும் இப்படி ரத்தம் கட்டம் கூடிய அளவுக்கு யாராவது ஒரு ஆளால அடிக்க முடியுமா? சரி, அதையும் தாண்டி அடிக்க முடியும்னு வச்சுக்க, கபாலம் மண்ட ஓட்டல எந்த டேமேஜும் இல்ல இல்லையா அப்படின்னு கேட்க, ஆமாங்கிறாப்ல. அதே மாதிரி மண்ட ஓட்ட சுத்தி மேற்பரப்புல ஏதாவது காயம் அப்படி ஏதாவது இருந்ததான்னு கேட்டா, அதுவும் இல்லங்கிறாப்ல. ஏன்னா அடி விழும்போது பேஷண்ட் கையை கூட உள்ள கொடுத்து விட்டுருக்கலாம், கையில கூட அடி விழுந்திருக்கலாம் அப்படின்னு பேச, அப்ப கையிலையாவது அந்த காயம் அந்த அயன் பாக்ஸ் வெட்டின அதை வெட்டி ஏதாவது இருக்கணும்ல அப்படின்னு கேட்க, அந்த மாதிரி எதுவுமே இல்ல, வடு கூட இல்லையா. 75 வயசுக்கு மேல ஒரு தள்ளாத வயசுல கிளவி ஒண்ணு, அதுவும் ஒரு கனமான அயன் பாக்ஸ் வச்சு மண்ட ஓட டேமேஜ் பண்ணாம பிளான் பண்ணி அடிச்சு ஒரு ஆளை மட்டையாக்க முடியுமா? இதெல்லாம் நடக்கிற காரியமா? ஏன் அந்த அயன் பாக்ஸ் வச்சு அடி வாங்குறதுக்கு முன்னாடியே அவருக்கு இந்த பிரச்சனை இருந்திருக்க கூடாது, மூலையில ஏன் ரத்தம் கட்டி இருக்க கூடாது அப்படின்னு கேட்க, டாக்டர் குழம்புறாரு. இல்லங்க, கேஸ் வந்துச்சு, இந்த அயன் பாக்ஸ்ல அடிச்ச கேஸ் சொன்னாங்க, அதனாலதான் அடிபட்டதுல மூலையில இந்த ரத்த கசிவு இருக்குமோ நினைச்சதா சொல்றாரு நம்ம டாக்டர். டாக்டர் அசியூம் பண்ணாதீங்க, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க, அயன் பாக்ஸ் வச்சு அடிச்சதுனாலதான் அவர் இப்படி கிடக்காரா இல்ல வேற ஏதாவது காரணங்கள் இருக்கா அப்படின்னு சுருவி திருவி கேட்க, அவரு இங்க பாருங்க, எப்படி ஒருத்தர் செத்தார், மூலையில ரத்தம் கசிவு ஏற்பட்டு செத்தார், இதைத்தான் ஒரு டாக்டரா என்னால சொல்ல முடியும். அயன் பாக்ஸால அடிச்சு செத்தாப்லையா இல்ல நேச்சுரலாவே ரத்தனால செதறி மூலையில ரத்த ஒழுகி அவர் செத்தாராங்கறதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்கிறாரு டாக்டர். தெரியாது, சரி, ஆனா அயன் பாக்ஸால அடிச்சதுனாலதான் இந்த ரத்தம் கட்டி இருக்குன்னு உங்களால வருதுகிட்டு சொல்ல முடியுமா? ஏன்னா முன்னாடி எல்லாம் அவங்க பயங்கரமா தலைவலிக்குது தலைவலிக்குதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார். சம்பவத்த அன்னைக்கு கூட வந்தது அவர் சோஃபால படுத்துட்டு பயங்கரமா தலைவலிக்குதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறார். ஏன் அந்த செகண்டே அவருக்கு அந்த ரத்த கசிவு ஏற்பட்டிருக்க கூடாது மூலையில ஏற்பட்டிருக்கலாம் இல்லையா? அவரோட இந்த பிரச்சனைக்கு இந்த அயன் பாக்ஸ் தான் காரணமா, வேற ஏதாவது காரணங்கள் இருக்கலாமா, இயற்கையிலேயே அவருக்கு அப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்குதானே சொல்லுங்க டாக்டர் சொல்லுங்க அப்படின்னு கேட்க, அவரும் ஆமா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிடுறாப்ல. அரசு தரப்பு சாட்சிய இப்படி மேபி அப்படின்னு சொன்னதுனால அயன் பாக்ஸ்ல அடிச்சுதான் இதெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்ல முடியாதுன்னு சொன்னதுனால கேஸ் ஒண்ணும் இல்லாம போயிடுது. அடுத்து நம்ம ஹீரோவே வந்து கேஸ்ல நம்ம ஜெயிச்சிட்டோம்னு சொல்றாப்ல, பின்னாடியே கிளைண்ட் வராங்க, குடுகுடுன்னு ஓடியாந்து நம்ம ஹீரோயின் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இவங்களுக்கு கட்டி பிடிக்கிறவங்களை திரும்ப எப்படி கட்டி பிடிக்கணும் எப்படி தட்டி கொடுக்கணும் கூட தெரியாது நம்ம ஹீரோயினுக்கு. ஒரு மாதிரியா கை கால விரல் எல்லாம் ஒரு மாதிரி ஆட்டம் காணும், இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சீனியர் பார்த்து சந்தோஷப்படுறாப்ல இந்த காட்சி எல்லாத்தையும். அதே சமயம் அந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட அப்பா வீட்டுக்கு அந்த சிஓ பொம்பள வருதுங்க. சிஓ பொம்பளை பார்த்ததும் ஹீரோயினோட அப்பாக்கு ஷாக், நீயா அப்படின்னு கேட்கிறேன். இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் அப்படி என்ன பிரச்சனை என்ன தொடர்பு அப்படிங்கறத ஒரு திறந்து பார்ப்போம், அடுத்த எபிசோட்ல பார்ப்போம், காத்துருங்க.